வேதாரண்யம் தலைஞாயிறு பகுதி மீனவர்கள் கொரோனா அச்சம் காரணமாக மீன்பிடிக்க செல்லவில்லை. நாகை மாவட்டம் வேதாரண்யம் தாலுகாவில் உள்ள கோடியக்கரை ஆறுகாட்டுத்துறை புஷ்பவனம் வெள்ளப்பள்ளம் வானவன் மகாதேவி மணிகன் தீவு சிறுதலைக்காடு அண்ணாப்பேட்டை ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த மீனவர்கள் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழக அரசு ஊரடங்கில் சில தளர்வுகள் அளித்துள்ளது. இதில் மீன்களை மொத்தமாக வியாபாரம் செய்யவும் மீன் சந்தைகள் இயங்கலாம் எனவும் அறிவித்துள்ளது. இந்த நிலையில் வேதாரண்யம் பகுதி மீனவ கிராமங்களின் கடற்கரைக்கு மீன்களை விற்பனைக்கு வாங்க வெளி மாவட்டம் வெளி ஊர்களில் இருந்து மொத்த வியாபாரிகள் மற்றும் சில்லறை வியாபாரிகள் கடற்கரை பகுதிக்கு ஊருக்குள் வருவார்கள். இதனால் கிராம மக்களுக்கு கொரோனா தொற்று பரவ வாய்ப்பு உள்ளதால் அச்சமடைந்த வேதாரண்யம் பகுதி மீனவ கிராமங்களைச் சேர்ந்த மீனவர்கள் மீன் பிடிக்க கடலுக்குள் செல்லவில்லை. இதனால் வாழ்வாதாரம் இழந்த 1200க்கும் மேற்பட்ட மீனவர்கள் பல மீனவ கிராமங்கள் கடற்கரைகள் வெறிச்சோடி காணப்படுகிறது. மீடியா செவன் செய்திகளுக்காக வேதாரண்யம் செய்தியாளர் சூரியமூர்த்தி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா செவன் தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்.